ஹலோ பீப்புள், ஹோப் யூ ஆல் டூயிங் குட் டுடே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம நீஷ் ஃப்ரேக்ரன்ஸ்னால் என்ன, அப்புறமா டிசைனர் ஃப்ரேக்ரன்ஸ்னால் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசைனர் ஃப்ரேக்ரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பர்ஃப்யூம்ஸ் மட்டும் அல்லாமல் மற்ற வகையான பொருட்களையும் தயாரிப்பில் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ், ஷூஸ், வாட்சஸ் அந்த மாதிரியான பொருட்களாக இருக்கும். டிசைனர் ஃப்ரேக்ரன்ஸோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆடியன்ஸை கவர்றது தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா, லைக் ஒரு 1000 ரூபீஸ், 100 ml பர்ஃப்யூம் ஒரு 1000 ரூபீஸில் இருந்துட்டு ஒரு 10,000 ரூபீஸ் வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அதை ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் என்னென்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லை ஏதாச்சும் ஒரு மாலில் போயிட்டு பர்ஃப்யூம் செக்ஷன் போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற ஃப்ரீ டெஸ்டர்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பர்ஃப்யூமையும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீஷ் ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி. நீஷ் ஃப்ரேக்ரன்ஸ் கம்பெனிஸோட மெயின் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் மேக்கிங் மட்டுமாவே தான் இருக்கும். நீஷ் ஃப்ரேக்ரன்ஸ் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ரொம்ப யூனிக்கான சென்ட் வேணும், அப்புறமா லைக் மற்றவங்கக்கிட்ட இல்லாதது மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கணும், பர்ஃப்யூம் கலெக்டர்ஸ் அந்த மாதிரியான மக்களை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களுடைய பர்ஃப்யூம்ஸ். அதே மாதிரி அவங்களுடைய பர்ஃப்யூமோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா, மினிமம் ஒரு 5000 ரூபீஸ், அதாவது 30 ml பர்ஃப்யூமுக்கு ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபீஸில் இருந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 lakh rupees வரைக்கும் போகலாங்க. நீஷ் ஃப்ரேக்ரன்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரீ டெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதில்ல, ஏன்னா வந்துட்டு அவங்க ஆன்லைனில் வந்துட்டு விற்கிறதுனால நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரேராக தான் அவங்களுடைய ஸ்டோர்ஸ் வந்துட்டு நம்ம லைக் மாலில் இல்லை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏரியாவில் பார்க்க முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு 2 ml 3 ml சாம்பிள் வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குறது தான் ஒரே வழி. ஸோ இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீஷ் அண்ட் டிசைனர் ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ உங்களுக்கு நீஷ் அண்ட் டிசைனர் ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி என்னென்ன கேள்வி இருக்குதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மச் லவ்.